சர்க்கரை நோய் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் வழக்கம் போல உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் ஒரு காலத்தில் சர்க்கரை நோய் வந்து பணக்காரர்களை மட்டுமே தாக்கக்கூடியதுன்னு சொன்னாங்க ஆனா இப்போலாம் கொஞ்சம் கூட ஒரு பாகுபாடே இல்லாமல் எல்லாரையும் தாக்குதே டாக்டர் ஏன் அதான் நீங்க சொன்னீங்களா அந்த டிசீஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லோருமே அந்த வாழ்க்கையே வாழ்கிறோம் முன்னாடி அந்த அதாவது ரிச் மேன்க்கும் அந்த காமன் மேன்க்கும் இல்லை புவர் பீப்புளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அவங்க பெரிய நிலச்சுவ நில நில நிலம் வந்து வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்வாங்க இவங்க உட்காந்துக்கிட்டே தான் இருப்பாங்க வேலை செய்கிறவங்க எல்லாரும் கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த பணத்தை பிரித்து கொடுக்கறது அது இது பண்ணுற தான் ஸோ உடல் உழைப்பு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது உட்கார்ந்தே வந்து சாப்பிட்டுட்டே இருக்கிற விஷயம் அதுக்காக இன்னைக்கு இருக்க மாதிரி பீஸா பர்கர்னு இல்லைனாலும் உடல் உழைப்பு இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்க வேலை ஸோ இன்னைக்கு அப்படி இருக்காங்களா டாக்டர்னா கண்டிப்பா என்ன வேலை எடுத்துட்டாலும் அதாவது அவங்களோட மைண்டுக்கு தான் ஒர்க் வந்து அதிகமா இருக்கே தவிர உடல் உழைப்பு அப்படிங்கிறது வந்து வெகுவா வந்து குறைஞ்சு போயிடுச்சு சரி டாக்டர் உடல் உழைப்பு நல்லா உழைக்கிறாங்கல்ல சராசரியாக பாமர மக்கள் சில நல்லா உழைக்கிறாங்கல்ல அவங்களுக்கும் ஏன் இந்த நோய் வருது அப்படின்னா எடுக்கக்கூடிய உணவு முறைகள் வந்து அவ்வளவு சரியா இல்லை ஸோ அந்த ஒரு விஷயம் மன அழுத்தம் உணவு முறை சரியா இல்லாமல் இருக்கிறது வாழ்வியல் முறையில் ரொம்ப செடன்ட்ரி லைஃப் ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை பாமரனும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோரார்லஸ் அந்த செல்வ செழிப்பு வாழ்க்கை மாதிரி அதாவது பணம் இல்லை தவிர அந்த உடல் உழைப்பு ரொம்ப இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறனால இன்றைக்கி ஒரு பாகுபாடே இல்லை அனைவருக்கும் இந்த நோய் இருக்குது

அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வயதான காலத்தில் வரக்கூடியது இந்த டைப் டூ டயபெட்டிஸ் ஸோ அவங்க ஏஜ் ஆக 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 அவங்களோட யூஸ்வலாக டயபெட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அதாவது அந்த கார்போஹைட்ரேட் இருக்கு பார்த்தீங்களா அது செரிமானம் வந்து குறைவாகிறது தான் வந்து டயபட்டிஸ் ஸோ வயதாக வயதாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிமான சக்தி குறைய ஆரம்பிக்கும் அதனால கொஞ்சம் லேட்டாக ஏஜ்ல வரும் நான் இந்த ஏஜ் அப்படின்னு சொல்றது ஒரு அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டு நான் சொல்றேன் அப்படி ஒரு ரெண்டு இது தான் இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லோருக்குமே அது இருக்குது என்ன காரணம்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைப் ஒன் ஜன்னல் டயபட்டிஸ் தான் இருக்கானா கிடையவே கிடையாது அங்கேயும் அதே சேம் ரீசன் தான் ஃபஸ்ட் ரீசன் என்னன்னா தாய் வந்து கருவுற்றி இருக்கும்பொழுதே இன்றைய கால சூழ்நிலையில் அதாவது முன்னாடி வந்து ஒரு தாய்க்கு வந்து முன்னாடி ஹிஸ்ட்ரி அபார்ஷன் ஹிஸ்ட்ரி இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவர்களுக்கு சில மருந்துகள் வந்து கொடுப்பாங்க அபார்ஷன் ஆகக்கூடாது அடுத்த அபார்ஷன் ஆகக்கூடாதுன்னு ஹார்மோனல் சார்ந்த மருந்து கொடுத்தாங்க ஆனால் இன்று அப்படி கிடையாது ஒருத்தர் ஆகி போயிட்டோன்னாலே அந்த ஹார்மோனல் இதை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஏன்னா இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயமா இல்லை அது ஒரு மார்க்கெட்டிங்கா அப்படிங்கிறது தெரியல ஸோ அந்த ஹார்மோனல் இதோடையே அவங்க வந்து ஆக ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த ஹார்மோன் தேவை பற்றாக்குறை இருப்பவர்களுக்கு அது கொடுக்கலாம் எல்லோருக்குமே அது கொடுக்கும் பொழுது அளவுக்கு அதிகமான விஷயம் இருக்க ஆரம்பிச்சது ஸோ அது எல்லாமே இந்த ஹார்மோனல் அப்படியே மாறும் பொழுது நிறைய மாறுபாடுகளை உடம்புல உண்டு பண்ணுது என்னன்னா ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்ஸ் பிரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன் கர்ப்பாலத்துல ஏற்படக்கூடிய அதி அழுத்த நோய் ஸோ இந்த மாதிரி விஷயம் அப்பயே வந்து பாத்தீங்கன்னா தாய் வந்து இன்சுலின் சுகர் அதிகமா இருக்கு இந்த மாதிரி இன்சுலின் போடுறது இப்படி ஒரு விஷயம் இது பண்றப்ப குழந்தை கருவில் இருக்கும் குழந்தைக்கு அந்த மாற்றம் வந்து ஏற்படுது ஸோ பிறக்கக்கூடிய குழந்தைக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் இருக்கதான் ஆரம்பிக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நியோனேட்டல் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பிறந்தவுடன் ஏற்படக்கூடிய மஞ்சள் காமாலை இது ஒரு அக்யூட்டான விஷயம் குறைந்த காலகத்தில் இருக்கக்கூடியது ஆனால் முன்னாடி ரொம்ப ரேரா இருந்தது இப்போ ஒரு நூறு குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்படின்னா ஒரு இருபத்தைந்து குழந்தைகளுக்காவது நியோனேட்டல் ஜாண்டிஸ் வருது ஸோ அவங்கள இன்கு வைக்கிறதோ இந்த மாதிரி விஷயம் ஸோ அப்பயே என்ன காமிக்குதுன்னா அவங்களுடைய கல்லீரல் வந்து கொஞ்சமா எனர்ஜி லெவல் கம்மியாக ஆரம்பிக்கிது பழுதாக ஆரம்பிக்கிதுன்னு ஸோ இது ஸ்லோவாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப இன் அடுத்த விஷயம் வர்றப்ப என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு தேவையில்லாத அவங்களால முடியுதோ முடியலையோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓவர் ஃபீலிங் நீ இதை சாப்பிடு இதை கொடுத்தா வளர்ந்துடலாம் இதை குடித்தா வளர்ந்துடலாம் ஹைட் ஆகிடலாம் இன்னொன்று குழந்தைகள் அப்படின்னா ஒல்லியாகவே இருக்கக்கூடாது நல்லா நம்ம அமுல் டப்பாவில் இருக்கிற மாதிரி குழந்தைகள் வேணும் அப்படின்னு நினச்சி ஓவர் ஃபீடிங் கொடுக்குறப்ப அங்கேயே குழந்தைகளுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆய ஆரம்பிச்சிடுது ஸோ இன்றைய காலகட்டத்தில் பழ குழந்தைகளுக்கு நான் சொல்கிறது சில குழந்தைகளுக்கு இல்லை பழ குழந்தைகளுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அவங்களுக்கு நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்தோம்னா கூட பிளட் சுகர் லெவல் நார்மலாக தான் தெரியும் ஆனால் அவங்களோட பிளட்டில் இன்சுலின் லெவலை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம அதை பலர் நோட் பண்ணுறதுல அது லேட்டராக தான் இன்சுலின் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பாடி அனலைஸ் பண்ணி இன்சுலின் செக்ரேஷனை வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ தான் வந்து நமக்கு அனலைஸ் பண்ணுவோம் அனலைஸ் பண்ணிட்டு குழந்தை ஏன் திடீர்னு ரொம்ப யூரின் போகுது ஏன் குழந்தை திடீர்னு இலைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணுறப்ப தான் குழந்தைகளுக்கு சர்க்கரை நோய் ஸோ இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் அது மாதிரி இளம் தலைமுறையினர் எல்லாருக்குமே வர்றது காரணம் இந்த மாதிரி தான் ஸோ ஓவர் ஃபீடிங் பசி இல்லாமல் சாப்பிட்றது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் அனைவருக்குமே இந்த சர்க்கரை நோய் ஏற்படும் சில பேருக்கு பிரெக்னன் இருக்கும் அப்படி இருக்க தாய்மார்களுக்கு குழந்தைகளுக்கு நிச்சயமா வருமா டயபெட்டி அதாவது அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வரணுங்கிற அவசியம் இல்லை அதே மாதிரி ப்ரெக்னன்சி டைமில் வரக்கூடிய டயபெட்டிஸ் அப்படியே வந்து கண்டினியூ ஆகணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது யூஸ்வலாக கர்ப்ப காலத்தில் நம்ம ஹார்மோனல் வந்து கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் ஆகும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஹார்மோனா நான் இது யாருக்கு சொல்றேன்னா முன்னாடி அவங்க டயபெட்டிக்காக இருந்திருக்க மாட்டாங்க ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பதட்டம் சில இந்த ஹார்மோனல் லெவல் சேஞ்ச் ஆகிறப்ப அப்பொழுதைக்கு இருக்கும் ஒன்ஸ் டெலிவரி ஆயிடுச்சு பிளாசன்டா வெளியே வந்துடுச்சுனாலே அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிளட் சுகர் லெவல் நார்மல் ஆகிடும் இருந்தாலும் அந்த ஒரு ஒரு இடப்பட்ட காலத்தில் வந்து உடம்பு வந்து ஒரு மெக்கானிசம் பண்ணிகிட்டு இருக்கும் இந்த மாதிரி ஜாஸ்தியாக இருந்ததே அதை நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கும் அதை கொஞ்சம் நம்ம டெலிவரி ஆன பிறகு கொஞ்சம் அந்த உணவு முறையை கொஞ்சம் சீராக்கிக்கணும் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு சின்ன வாக்கிங் மாதிரியாவது போகணும் நம்ம அதை இது பண்ணாமல் குழந்தைய பிறந்த உடனே அடுத்த நமக்கு ஒரு தப்பான மைண்ட் செட் இருக்குது என்ன அப்படின்னா நிறைய சாப்பாடு சாப்பிட்டா தான் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு இங்கே குவான்டிட்டி முக்கியம் இல்லை அது வந்து எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்கிறதா முக்கியம் ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணால் தாய்க்கு வந்து வரவே வராது அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து என்ன அப்படின்னா யூஸ்வலாக அந்த பாதிப்பு சிறிய அளவில் இந்த குழந்தைகளுக்கு இருக்கும் அவங்களுக்கு வந்து உடனே டயபெட்டிஸ் வரலைனாலும் மற்றவர்களை கம்பேர் பண்ணக்கூடிய விதத்தில் விட இந்த குழந்தைகளுக்கு ஒரு சீக்கிரமாகவே வரும் இப்போ நார்மலாக இன்றைய காலகட்டத்தில் ஒரு நாற்பது வயதில் டயபட்டிஸ் வருது அப்படின்னா இந்த மாதிரி டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய தாய்க்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு இருபத்தைந்து முப்பது வயதில் சர்க்கரை நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு இதில் எடப்பட்ட காலத்தில் செய்யும் தவறுகள் அதிகம் ஸோ அதனால என்ன அப்படின்னா அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கும் இஸ் இட் ஹெரிடீட்ரி டாக்டர் கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா சர்க்கரை நோய் அப்படின்னோனே ஹெரிடிட்ரி ஹெரிடிட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க நம்ம உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னா எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே இல்லையே எனக்கு ஏன் இருக்கு அப்படின்னா இப்போ அவங்க குடும்பமாக இப்போ வந்து ஒரு வசதி படைத்த குடும்பம் நீங்கள் சொன்ன மாதிரி ரிச்மேன்ஸ் டிசீஸ்னால் வசதி படைத்த குடும்பமா இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு உணவு பழக்கம் இருக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அந்த உணவு உணவு பழக்கம் இருக்கும் ஸோ அப்படியே அவங்க வர்றப்ப கண்டிப்பாக அது அப்படியே தொன்று தொட்டு வரும் இப்போ இவங்க இந்த மாதிரி பழகிக்கிட்டே வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம செல்களில் வந்து ஜீன்களில் வந்து மியூட்டேஷன் ஆகும் ஸோ இன்சுலினை வந்து பார்த்தீங்கன்னா செக்ரியேட் பண்றது அப்புறம் இன்சுலினை வந்து யூட்டிலைஸ் பண்றது இது இது வந்து ஒரு கோடிங் மாதிரி நம்ம ஜீன்ல இருக்கும் ஸோ அது அப்படியே வர்றப்ப அடுத்து அவங்க வந்து ஒரு ஐந்து தலைமுறை கழித்து ரொம்ப வறியவர்களாக போனாலும் அவங்க ஜீனில் அந்த கோடிங் இருக்கும் ஸோ இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைனாலும் அந்த சர்க்கரை நோய் வந்து ஏற்பட்டுருக்கும் அந்த வசதி இல்லைனாலும் ஆனால் இதே விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இல்லாமல் அவங்க உணவு முறையை சீராக்கி அவங்க உடல் உழைப்பு மற்ற வாழ்வியல் முறையும் சீராக்கினாங்கன்னா கண்டிப்பாக வராது ஸோ இது என்னென்னா நம்ம லைஃப் ஸ்டைலில் கொண்டு வரதான் எங்கள் முன்னோர்களுக்கு இருந்தது எனக்கு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் ஒருபோதும் கிடையாது டாக்டர் இப்போ வந்து சர்க்கரை நோய் மனிதருக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கான சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் இந்த பிளட் சுகர் லெவலை நாங்கள் எப்படி டாக்டர் மெயின்டைன் பண்ணுறது இன்றைய காலகட்டத்தில் பலரும் ஏசிம்டமேட்டிக்காக தான் இருக்கும் ஏன்னா யூஸ்வலாக நாங்கள் படிக்கும் காலத்தில் வந்து சொல்லுவாங்க ரொம்ப மூணு விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக தாகம் எடுக்கிறது அதிகமாக வந்து பசிக்கிறது சிறுநீர் வந்து அதிகமாக வெளித்தள்ளப்படுது ஆனால் இன்றைக்கு பல பேருக்கு இந்த மூணு சிம்டம்ஸ் இருக்கிறதே கிடையாது அவங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக மருத்துவமனைக்கு போவாங்க போகும்பொழுது தான் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து டயபெட்டிக் இருக்கிறது இல்லை வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் தான் தெரியுதே தவிர குறிப்பாக சொல்கிறது இந்த மூணு விஷயம் தான் உடல் இழைப்பு வந்து இருக்கும் அப்படிங்கிற விஷயம் ஆனால் இதை வைத்து நம்ம இது பண்ணக்கூடாது எனக்கு ரொம்ப தாகம் எடுக்குது நான் டயபெட்டிக்காக இருக்கலாமா இல்லை அதிகமாக யூரின் போகுது நான் டயபெட்டிக்காக இருக்கலாமா இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அதிகமாக பசி எடுக்குது நான் டயபெட்டிக்காக இருக்கலாமா திடீர்ன்னு ரொம்ப இழைச்சிட்டேன் ஸோ இதற்கு காரணமா டயபெட்டிக்கா இருக்கலாமா அப்படிங்கிறது கண்டிப்பா சிம்டம்ஸ் கிடையாது ஏதோ ஒரு விஷயம் திடீர்னு ஓவர் டயர்ட்னஸ் வருது அப்படின்னா மேபி அதெல்லாம் இருக்கலாம் மாதிரி டயபெட்டிக் முன்னாடியும் ப்ரீ டயபெட்டிக் ஸோ முன்னாடி இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அதாவது டயக்னோஸ்டிக் மெத்தட் ஆய்வுகள் மெத்தட் இருக்கு சித்தர் காலத்திலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நீர்க்குறி நெய்க்குறி அதே மாதிரி சிறுநீர் வந்து எப்படி இருக்கு அதோட ஸ்மெல் எப்படி இருக்கு ஒரு சிறுநீரை காய்ச்சணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வேப்பரிஷியேஷன் மெத்தட் பண்ணுறப்ப அதில் வந்து சர்க்கரையோட அந்த படிமன்கள் வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்த அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக யூரின்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்யூஷன் விட்டு பார்க்கறது அந்த நிறம் மாறுறது அப்படி இருந்தது அதற்கடுத்து ஃபாஸ்டிங் பிபி பிளட் சுகர் இருந்தது இப்போ ஹெச்பிஎன்சி அந்த மாதிரி விஷயம் இருக்கு பட் இது மட்டும் போதாது ஒருத்தர் நம்ம சர்க்கரை முன்னாடி வரணும் அப்படின்னா அந்த அந்த த்ரீ மந்த்ஸ் பிளட் சுகர் லெவல் மட்டும் போதாது ஒரு உடல் பருமன் இருக்கு அப்படின்னா உங்க பிளட்ல இன்சுலின் லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டாலும் நமக்கு வருமா வராதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ரத்தத்தில் சர்க்கரை அளவு நார்மலா நம்ம சொல்றது ஒரு எண்பதுல இருந்து ஒரு நூத்தி இருபது வரைக்கும் இருந்தா நார்மல்னு பட் இதை மட்டும் மெயின்டெயின் பண்ணனும் அப்படின்னா நம்ம நிறைய இன்னைக்கு சொல்றாங்க சிறு தானியம் சாப்பிடுங்க அந்த மாதிரி சாப்பிடுங்க இந்த மாதிரி சாப்பிடுங்க மெயின்டைன் அது முக்கியம் கிடையாது அப்போ எதுதான் முக்கியம் அப்படிங்கிறத பத்தி ஒரு நேர்ட் பேசி தொடர்ந்து பேசுவோம் டாக்டர் குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால் யார் பேசுறீங்க ஹலோ நான் ராணி பேசுறேன் மேடம் திருப்பூர்ல இருந்து மா சொல்லுங்க டாக்டர் கிட்ட பேசுங்க வணக்கம் ராணி குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் குட் மார்னிங் மேடம்

இல்ல முப்பது வருட காலமா உங்களுக்கு ஒரு கட்டி இருந்ததா இப்போ உங்களுக்கு முப்பத்தெட்டு வயது ஆகுது அப்படிதானே ஆமாங்க சின்ன பிள்ளையில ரெண்டாவது பிடிக்கில இருந்ததுங்களாமா ஏதோ இப்போ கிண்ணி விட்டாங்களா இப்போ பிள்ளைய குட்டி விட்டாங்களா அதை வெக்கையாக தான் அப்படியே இருந்ததுங்க மேடம் ஒன்றும் பண்ணல இது நாள் வரைக்கும் வலி இப்ப வரைக்கும் வலி எல்லாம் இல்லைங்க ஓகே ஆனா வந்து இப்போ வந்து அது உடஞ்சி கு இது கிண்ணி கருப்பு கலர்ல வருதுங்க மேடம் வெள்ளை கலர்ல வருது அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழாய்டுன்னு ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்கம்மா அது சிலருக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது காயங்கள் பட்டுச்சோ இல்ல ஒரு ஏதோ வெந்நீர் கொட்டுச்சோ அந்த மாதிரி நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கே வந்து திரண்டு அந்த மேல இருக்கக்கூடிய செல்கள் வந்து திரண்டு ஒரு காயம் மாதிரி ஒரு மாதிரி கருப்பா அந்த மாதிரி வந்து இருக்கும் இது வந்து பலருக்கு ஒன்றும் வழிகள் எதையும் ஏற்படுத்தாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா முப்பது வருடங்கள் கழித்து உங்களுக்கு மேபி அதுல ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துருக்கலாம் இல்ல அட்ஜஸ்ட்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்திருக்கப்ப அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு சலம் மாதிரி வடி வடியலாம் நான் சொல்றது கீழாய்டா இருக்கும் பட்சத்தில் மற்ற கட்டிகள் வந்து எதுவும் அவ்வளோ பிரச்சனை பண்ணாது காயத்தை தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட்டு மோஸ்ட் ஆப்லி கீலாய்டு மட்டும்தான் இருக்கும் இருந்தாலும் நீங்க அதை அஜாக்கிரதையாக எடுத்துக்காதீங்க மருத்துவரிடம் சென்று காமிங்க ஸோ அதுல வெறும் பஸ் வந்து உங்களுக்கு அஜ பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனால பஸ் வந்து ஏற்பட்டிருக்கா அதாவது சலம் வந்திருக்கா அப்படிங்கறத பார்க்கணும் அப்படி இல்ல அப்டினா அதற்கான முறையான விதத்துல அணுகணும் ஏன்னா வேற ஏதாவது பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுவதற்கு முன்னாடி கண்டிப்பா தவிர்த்துடலாமா நன்றி தேங்க்ஸ் பார் காலிங் குட் மார்னிங் டாக்டர் அன் கால் யார் பேசுறீங்க வணக்கம் நேப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க அறுவது சொல்லுங்க சார் உங்க கேள்விகளை டாக்டர் கிட்ட கேளுங்க சோர் வணக்கம் ஐயா சொல்லுங்க ஐயா வந்து நூத்தி எழுபது மாதம் முழுத்தி பதினாறு மாசத்துனால இப்ப நீங்க மருந்து சாப்பிட்டு கொஞ்சம் எழுபதுக்கு அதோட மூட்டு அலர்ஜி மூட்டு வடி அதிகமா இருக்கா தொடர்ந்து அது ஒரு அஞ்சு வருஷமா இருக்குது நடக்க முடியல டாக்டர் போது தெய்மானம் அப்படின்னு அது தேய்மான அதுல இருந்து கால் வடி முடியல கீழே பாவை எரிச்சல் உண்டாது அதிகமா சுகர் குறைஞ்ச முன்னாலும் எரிச்சல் உண்டாது எதனால உண்டாது கண்டிப்பா அது தனியா வேற ரத்த குழாயில பாதிப்பு சுகர்னால உண்டாகுமா அது கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களோட வினாக்களுக்கு எல்லாத்துக்கும் நான் விடையளிக்கிறேன் ஸோ ஐயா நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா முன்னாடி ஒரு கேள்வி அதாவது ரத்தத்தில் சர்க்கரை அளவு நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுவோம் மெயின்டைன் ஆனாலும் இப்போ ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறு இருக்கு இப்போ நூற்றி எழுபத்தாறு யூஸ்வலாக நான் ஹெச்பிஎ ஒன்ஸ் தான் கணக்கு கணக்கணும் இருந்தாலும் மருந்துகள் எடுத்துட்டு தான் இருக்காரு சோ ஓரளவுக்கு டயட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்போ ஏன் நூற்றி பதினாறுலேருந்து இருந்து எழுபத்தாறு போச்சு மருந்துகள் இப்ப எடுக்க ஆரம்பிச்ச பிறகு ஏன் வந்து கால்கள்ல வந்து எரிச்சல் ஏற்படுது மூட்டு வலி அறுபத்தெட்டு வயதில் மூட்டு வலி வரணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது ஆனா இருந்தாலும் ஏன் மூட்டு வலி வருது அப்படின்னா இதற்கெல்லாம் சர்க்கரைக்கும் தொடர்பு இருக்குன்னா நிறைய சர்க்கரை நோய்க்கு தொடர்பு இருக்கு ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி கல்லீரல் கணயம் இது ரெண்டும் சர்க்கரை நோய் ரத்தத்தில் சர்க்கரை அளவை முக்கியமா வச்சுக்கிறதுக்கு நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கணையத்துக்கு எல்லாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ஏன்னா இன்சுலின் செக்ரீஷன் இன்சுலின் செக்ரிஷன் பட் அதை விட நூறு மடங்கு அதிகம் வந்து ரொம்ப முக்கியமா வச்சுக்க வேண்டியது கல்லீரல் இப்போ ஒரு ரத்தத்தில் சர்க் சுகர்னாலே பிளட்னாலே அதுல சுகர் இருக்கும் அதில் வந்து ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னா கணையம் வந்து வேலை செய்யும் போய் இன்சுலின் அனுப்பி அதை வந்து எடுத்துகிட்டு வரும் இப்போ ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவு குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கல்லீரல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகரை வந்து கொடுக்கும் எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைக்கோஜனாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அதுலேருந்தோ கொழுப்பையும் அனுப்பி வந்து பண்ணும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்குது இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க இவர் ஐயாவோட பிரச்சனைக்கு நான் சொல்றேன் யூஸ்வலாக இந்த கல்லீரலில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இது இன்சுலினோ கணையம் இன்சுலினோ இதில் இன்சுலின் க்ரோத் ஃபேக்டர் அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்கு இந்த இன்சுலின் க்ரோத் ஃபேக்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு க்ரோத் ஃபேக்டர் நம்ம உடம்பு நல்லா வளரணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா க்ரோத் ஃபேக்டர்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஆரம்பிக்கும் குறையும் பொழுது உடம்புல கொலாஜன் அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிக்கும் கொலாஜன் ஒன்னே நம்ம மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வர்றது ஏன்னா இன்றைக்கி காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸாக வந்து யூஸ் இருக்கோம் ஆக்சுவலாக கொலாஜன் வந்து நிறைய பேர் வந்து ஆயின்மெண்ட்ஸ்லலாம் கொடுக்குறாங்க சொல்யூஷன் பாடி லோஷன்லலாம் அதனால் ஒருபோதும் ஒரு சதவீதம் கூட அப்சாப் ஆகாது ஏன்னா அதோட மாலிகுல் சைஸ் ஜாஸ்தி ஸ்கின் வழியாக அப்சார்ப் ஆகாது ரெண்டு இன்னொரு விஷயம் சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறது நான் அதை சொல்லலை நம்ம உடம்புலேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்லேருந்து அந்த கொலாஜன் வந்து தயாரிக்கிறது ஸோ இந்த இந்த டயபெட்டிக்ஸ் இந்த மாதிரி விஷயத்தில் ஐஜிஎஃப் வந்து குறைஞ்சி போகிறப்ப இந்த க்ரோத் ஃபேக்டரும் குறையும் கொலாஜன் குறையும் ஸோ அதனால நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜென்ரல் டெபிலிட்டி மூட்டு வலி தசைகளில் வலி ஏற்படுறது ஸோ ஹார்ட் வந்து அந்த இரத்த குழாய்கள் வந்து வீக் ஆகிறது போன்ற விஷயம் ஏற்படும் அதான் அடுத்து ஐயா சொல்கிறாரு எனக்கு வந்து சுகர் நான் மாத்திரையும் சாப்பிட்றேன் ஏன் என்னோட சுகர் லெவல் கூடிக்கிட்டே போகுதுன்னா சில சமயம் சில சமயமில் யூஸ்வலாக சில மருந்துகள் எப் எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரக் டிசைன் அப்படிங்கிறது ஃபார்மோகாலஜி எப்படின்னா இந்த கல்லீரலில் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் ரெசெப்ட் ரெசப்டாஸ் இருக்கும் ஸோ அதை வந்து தூண்டுவிக்கும் இந்த மருந்துகள் தூண்டுவிச்சு அதை வந்து இன்சுலின் வந்து எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணும் அப்படின்னு ஸோ ஆரம்பகட்ட காலத்தில் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு ஸ்டேஜில் வந்து இப்போ யூஸ்வலாக ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் நமக்கு கால் பண்றாங்க நம்ம ஒரு பத்து தடவை எடுப்போம் பதினோராவது தடவை போன விட்டுருவோம் அதே மாதிரி விஷயம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணாது ஸோ ரெஸ்பாண்ட் பண்ணாதப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த இன்சுலின் வந்து போய் அங்க எடுக்கிறது எடுக்காம ரத்தத்தோட சர்க்கரை அளவு வந்து ஏறிக்கிட்டே போகும் அதுதான் இந்த ஒரு விஷயம் அது மாதிரி ஐயா வந்து காலில் எரிச்சல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா இதுவும் அதனாலதான் இந்த மாதிரி கொலாஜன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபார்ம் ஆகிறப்ப யூஷுவலா ரத்த நாளங்கள் இருக்கு பார்த்தீங்களா அதுல வந்து பாதிப்புகள் ஏற்படும் அந்த ஒரு திட்டுக்கள் ஃபார்ம் ஆகும் இரத்த ஓட்டம் வந்து சீராகாது அப்ப பாதை எரிச்சல் இருக்கும் ஆக்சுவலாக இவர் இன்னும் மா என்ன பண்ணுவோம் டோசை வந்து கூட்டுவோம் டோசை கூட்டுறப்போ சுகர் லெவல் குறையும் பட் இந்த மாதிரி பிரச்சனைகள் சரியாகாது அதனால் கல்லீரல் அப்படிங்கிறது ரத்தத்தில் சர்க்கரை அளவை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் டாக்டர் பொதுவாக சொல்லுவாங்க உணவே மருந்தாகலைன்னா மருந்தே உணவாக ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த சர்க்கரை நோய் வராமல் தடுக்க வந்த பின் கட்டுப்படுத்த நாங்கள் எந்த மாதிரியான ஃபுட்ஸ் எடுக்கலாம் டாக்டர் ஸோ உணவு முறை அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி நான் சொன்ன மாதிரி கல்லீரல் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆஹ் சித்த மருத்துவத்துல சொல்லப்படக்கூடிய உணவு உணவுகள் மருந்துகள் எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கசப்பு சார்ந்த உணவுகள் தான் இருக்கும் உடனே சொல்லுவாங்க கசப்பு இனிப்பு இது பண்றதுக்கு கசப்பு இது இருக்கானா கண்டிப்பாக கிடையவே கிடையாது இங்க நம்ம க கசப்பு சுவை ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லீரலோட அந்த செயல்பாட்டு திறனை அதிகரிப்பதற்கு கசப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால தான் பாவர்க நம்ம எடுக்கிறதோ இல்லவே இருக்க கொடுக்கக்கூடிய மருந்துகளும் வந்து பாத்தீங்கன்னா கொன்றை இந்த மாதிரி பல விஷயம் என்ன அப்படின்னா எல்லாமே கசப்பு சார்ந்த உணவுகளாக இருக்கும் ஸோ அதனால என்னன்னா கசப்பு சார்ந்த உணவுகளும் துவர்ப்பு சார்ந்த உணவுகளும் ரொம்ப முக்கியம் அது எந்த வகையிலேனாலும் சரி அது ஒரு காயா இருந்தாலும் சரி இல்லை வேற ஏதாவது ஒரு கூட்டு செய்கிறோம் அந்த மாதிரினாலும் சரி இல்லை எந்த ஒரு விதம்னாலும் அந்த சுவை வந்து கசப்பு சுவை இருக்கணும் அதுல கல கலவை சுவை கூட இருக்கலாம் ஆனால் கசப்பு சுவை அப்படிங்கிறது எடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் துவர்ப்பு சுவை அடுத்து இந்த மாதிரி கோதுமை சாப்பிட்டா வந்து சுகர் குறையும் சிறுதானியம் சாப்பிட்டா வந்து சுகர் குறையும் இதெல்லாம் சாப்பிட்டா சுகர் வராது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது என்ன சாப்பிடணும் அப்படின்னா எதை சாப்பிடணும் தேவையறிந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பா பிரச்சனையே கிடையாது பசிக்குதா பசிச்சு சாப்பிடணும் பசிக்காம சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுகளுமே நமக்கு நஞ்சு தான் அது கூட பலர் ஒற்றுக்கொள்வதே கிடையாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பசிக்குது நான் சாப்பிடுறேன் ஏன்னா நம்ம மைண்ட் நமக்குள்ள இருக்க கிளாக்கை நம்ம அப்படி செட் பண்ணிக்கிட்டோம் இந்த இந்த டயத்துல சாப்பிடணும் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா சில மருத்துவ முறைகள் என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை சாப்பிடுங்க அவங்க கொடுக்கக்கூடிய ட்ரக் என்ன பண்ணுனா ஒரு ரெண்டு மணி நேரம் தான் பிளட்ல சுகர் லெவலில் வந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் அதனால அந்த மாதிரி சொல்றாங்க பட் நமது பாரம்பரிய மருத்துவ முறை அந்த மாதிரி சொல்லலாம் பசித்து பூசி அந்த மாதிரி சாப்பிட்டாலே நமக்கு நோய்கள் வந்து ஏற்படாது அந்த சிறுதானியம் சாப்பிட்டா குறையுமா கோதுமை சாப்பிட்டா குறையுமா இதெல்லாம் சாப்பிடறதுனால பக்க விளைவுகள் வந்து கிடையவே கிடையாது இப்போ ஒரு கோதுமை எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கு நான் சொல்லக்கூடியது இன்னைக்கு பேக்கெட்டில் அரைச்சி வச்சிருக்க கோதுமை கிடையாது ஏன்னா அதை சளிச்சு எல்லாமே இது பண்ணிடுவாங்க ஸோ அப்படியே நம்ம வரைச்சு வீட்டில் எடுக்கக்கூடிய கோதுமை இது என்னன்னா ஸ்லோவாக டைஜஷன் ஆகும் அதில் சுகரில் பிளட்ல சுகர் லெவலில் வந்து ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி ரிலீஸ் ஆகிறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து நமக்கு பசி அப்படிங்கிறது வராது ஸோ அந்த பசியை கொஞ்சம் தாங்கக்கூடிய லெவல்ல இருக்கும் அடுத்த உடனே டக்கு டக்குன்னு இது பண்ண மாட்டோம் இன்று நீங்க எடுக்கக்கூடிய எந்த மருந்துகளானாலும் சரி அந்த ரெண்டு மணி நேரம் சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்துகள் கூட பெருசாக ஒன்றும் பாதிக்காது அதுதான் விஷயம் சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் உடலுக்கு நல்லது ஆனா அதுவும் நம்ம செரிமானம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிந்து சிறுதானியம் கூட இந்த டைப் ஒன் டைப் டூ இவங்களுக்கு தான் வந்து ஓகே நல்ல விஷயம் டைப் ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு ஒண்ணு இருக்கு நம்ம பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இம்யூன் டிசார்டரா வரக்கூடிய சர்க்கரை நோய் பலருக்கு அதுவே தெரியாம நம்ம அப்படியே போட்டு குழப்பிக்கிட்டு இருப்போம் ஸோ அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு சிறுதானியம் கண்டிப்பாக அட்வைசபிள் கிடையவே கிடையாது ஸோ டைப் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னா அதற்குன்னு சில டெஸ்ட் இருக்கு லேடா அந்த மாதிரி விஷயம் இருக்கு அதை பார்த்து வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் அடுத்து பழங்கள் நார்ச்சத்து உள்ள பொருட்கள் அந்த மாதிரி எல்லாமே எடுக்கலாம் எந்த உணவும் ரெஸ்ட்ரிக்டன் கிடையாது இயற்கையாக கிடைக்கக்கூடிய எல்லா உணவுகளையுமே நம்ம சாப்பிடலாம் எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது செயற்கையானது எதுவுமே கூடாது ஒரு சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரையோ வேண்டவே வேண்டாம் அதே மாதிரி சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயோ வேண்டவே வேண்டாம் சுத்திகரிக்கப்பட்ட மாவோ ரீஃபைண்ட் மாவும் வேண்டாம் ரீஃபைண்டு சுகரும் வேண்டாம் ரீஃபைண்ட் ஆயிலும் வேண்டாம் இயற்கையாக எடுக்கக்கூடியது அதையும் அளவாக வந்து யூஸ் பண்ணிக்கணும் உடனே அதற்காக வந்து பாத்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை எடுக்கலாமா அப்படின்னு சிலர் வந்து கேட்பாங்க நாட்டு சர்க்கரைக்கும் வெள்ளை அஸ்கா சர்க்கரைக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது இது ஆர்கானிக் இது இன்னார்கானிக் ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ரத்தத்துல சர்க்கரை அளவை வந்து அதிகரிக்கும் ஸோ அதனால ஒரு டயபெட்டிக்குன்னு தெரிஞ்சா நாட்டு சர்க்கரையை அவாய்ட் பண்றது நல்லது அப்போ பணவெல்லமும் தேனும் எடுக்கலாமா தேன் இந்த அளவு எந்த அளவுக்கு ஒரிஜினல் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது பட் ஒரிஜினலாக இருக்கும் பக்க இதுல ஒரு அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அது உங்களுக்கு வந்து நமக்கு நாக்கில் வந்து சுவையை வந்து தராது அப்போ என்ன பண்ணுவோம் நிறையா வந்து ஊற்றுவோம் பனை வெள்ளமும் அப்படிதான் யூஷுவலாக வந்து நம்ம சில்லுக்கருப்பட்டின்னு வந்து சொல்லுவோம் அந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸில் வந்து இவ்வளோ பெரிய சைஸில் எடுத்துக்கலாம் ஒரு டீ குடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் இந்தளவுக்கு சைஸ் போட்டுக்கலாம் அதுலேயும் இவ்வளோ தூக்கி போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பிரச்சனையை தான் உண்டு பண்ணும் தெளிவான அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே நம்ம சவுத் இந்தியன்ஸ்லாம் பார்த்திங்கனாக்க நிறைய ரைஸ் கண்டென்ட் இருக்கும் இல்லைங்களா ரைஸ் எப்படி டாக்டர் ரைஸ் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல உணவு தான் ஸோ ஆனால் என்ன ஒரு விஷயம்னா இன்றைக்கு பட்டை தீட்டிய உணவுகள் அரிசியை வந்து எடுக்கிறோம் ஸோ அதில் வந்து ஒரு பெரும்சாக ஒன்றும் கிடையாது வெறும் கார்போஹைட்ரேட் நம்ம வயிறு வந்து நிரம்பும் யூஸ்வலாக நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க ஒரு அரிசி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த அரிசியை சுற்றி வந்து பாலிஷ் பண்ணப்படாதப்ப நடுவில் மட்டும்தான் கார்போஹைட்ரேட் இருக்கும் சுற்றி நிறைய தவிடு அந்த மாதிரி விஷயம் தாயம் தாயமீன் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த சத்துக்கள்லாம் உறிஞ்சிட்டு மாவுங்கிறது எச்சமாக இருக்கும் கொஞ்சம் போகும் இப்போ நம்ம வெறும் அப்போ அந்த அது மாதிரி நிறையா இருக்கப்போ வெறும் மாவு மட்டும் தான் ஒன்றுமே ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிறப்ப அப்படி சுகர் லெவல் பயங்கரமா ஸ்பைக் ஆகும் அந்த மாதிரி நீராகாரம் சாப்பிட்லாங்கிறாங்க இந்த மாதிரி பட்டை தீட்டு அரிசியை நீராகாரம் சாப்பிட்டா கூட நூறு சதவீதம் சர்க்கரை நோய் வரும் ஸோ நம்ம வந்து அன்பாலிஷ்டு ரைஸ் எடுத்து அதுவும் பசி அடிந்து சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அரிசி வந்து ஒரு மோசமான உணவு கிடையவே கிடையாது தெளிவான விளக்கம் டாக்டர் இப்போ சர்க்கரை நோய் ஹார்ட் அட்டாக் என்ன சம்மந்தம்ங்கிறத பத்தி ஒரு பேசி தொடர்ந்து பேசுவோம் குட் மார்னிங் டாக்டர் கால் யார் பேசுறீங்க

அது டாக்டர் கிட்ட போய் காட்டினா அதுக்கு வந்து தான் எடுக்கணும் ஆப்ரேஷன் சின்ன ஆப்ரேஷன் மாதிரி தான் செய்யணும் அப்படின்ன என் பொண்ணு ரொம்ப பயப்படுறா அதெல்லாம் வேண்டாமா அப்படின்றா அப்படியே எதுனா கரைக்க முடியுங்களா மேடம் ஆமா கொழுப்பு கட்டினா அதாவது இவ்வளவு பெருசா ஒரு அரை ரப்பர் இருக்கு பாத்தீங்களா அத உள்ள வச்சு வச்ச மாதிரி மேடா இருக்கா இல்ல சின்ன சின்ன கொப்பளங்கள் மாதிரி மேலே ஒரு மாதிரி கொழுப்பு மாதிரி இருக்கா இல்ல இல்லை கொஞ்சம் தான் இருக்குங்க மேலாவுல இருக்கு இந்த ரப்பர் ஸ்கின்னுக்குள்ள வச்சு மூடின மாதிரி இல்ல ஆ ஆமா ஆமா அதாவது ரெண்டு விஷயம் இருக்குமா கொழுப்புக்கு ஆக்சுவலா நியூரோ பைப்ராமாவையும் சில பேர் வந்து கொழுப்பு கட்டி தான் அப்படின்னு சொல்லுவாங்க கொழுப்பு கட்டி அப்படிங்கறது நம்ம ஸ்கின் இருக்கு இருக்கு பாத்தீங்களா அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா எல்லோருக்குமே ஒரு சின்ன ஒரு கொழுப்பா லேயர் வந்து இருக்கும் லிப்போஃபிலிக் லேயர் அப்படின்னு வந்துருக்கும் இருக்கும் யூஸ்வலாக நமக்கு ஒரு என்னது ப்ரொடெக்ஷனாகட்டும் இருக்கும் அது ஏதாவது ஒரு காரணங்களால் யூஸ்வலாக ஆண்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிம்க்கு போவாங்க ரொம்ப ஹெவியாக ஏதாவது தூக்குவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப லைட்டாக ஒரு இன்ஜுரி ஆகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு கொஞ்சம் அப்படியே அபிரிதமாக வந்து பெருகும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுனால கொழுப்பு கட்டி இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோழி குண்டு சைஸ்லேருந்து ஒரு ரப்பர் மாதிரி பெருசாக அப்படி இருக்கும் தொட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி நகர்ற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து கொழுப்பு கட்டி அதற்கு கண்டிப்பாக அறுவை சிகிச்சை செய்யணுங்கிற அவசியம் இல்லை டாப்பிக்கலாக அப்ளிகேஷன்ஸ் இருக்குது போட்டு நம்ம உள்ளே மருந்துகள் வந்து சாப்பிடும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து பார்வைக்கு தெரியாத அளவு சின்ன அளவில் போய் அப்படியே நின்றோம் இன்னொரு விஷயம் இருக்குது நியூரோ ஃபைப்ரோமான் இருக்குது அது கொஞ்சம் ஸ்கின் மேலேயே இருக்கும் அது வந்து இந்த மாதிரி ரப்பர் மாதிரி நகரக்கூடிய அந்த மாதிரி நகரக்கூடிய தன்மையில் வந்து இருக்காது பட்டு தொட்டு பார்த்தா ஒரு மாதிரி பிதுக்கு பிதுக்குன்னு இருக்கும் ஸோ நியூரோ ஃபைப்ரோமா அதற்கும் வந்து பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை கண்டிப்பாக வந்து நம்ம டாப்பிக்கல் அப்ளிகேஷன் இன்டர்னல் மெடிசன்ஸ் எடுக்கிறப்ப நல்ல வெகுவாக குறையும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்ததுன்னா நல்லா வெகுவா வெகுவாக குறைந்து லிப்போமாவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப பட்டாணி துவர அளவில் போய் நின்றோம் இது சுத்தமாக அந்த இடத்துல இல்லாமல் அந்த இடத்துல ஒரு ஸ்கார் மாதிரி மட்டும் விடும் ஸோ இது ரெண்டுக்கும் கண்டிப்பாக அறுவை சிகிச்சை செய்ய தேவையில்லை என்ன காரணம்னா லைப்போமாக்கெலாம் நம்ம அறுவை சிகிச்சை செய்வாங்க ஆனால் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் என்ன காரணம்னா ஏன்னா அங்கே வந்திருக்க காரணமே வந்து என்னென்னா ஒரு சின்ன இன்ஜுரி தான் ஸோ இன்ஜுரினா நான் என்ன சொல்கிறது பெருசாக ஆக்சிடென்ட் அப்படிங்களா ஒரு நான் இப்படி லைட்டாக ஒரசன் கூட அந்த உரசலில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த லிப்போ லேயர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் அப்போ ஆப்ரேஷன் பண்ணுறப்ப ஆகும் கண்டிப்பாக அட்ஜஸ்டாக வேற எங்கேயோ வந்து பாதிப்புகள் ஏற்படும் ஸோ பொண்ணை நேரில் அழைச்சிட்டு வாங்கம்மா ஃபஸ்ட்டு அது நியூரோஃபைப்ரோமாவா லிப்போமாவா அப்படிங்கிறத இது பண்ணுவோம் இல்லை அப்படி இல்லை டெர்மாய்டு சிஸ்ட் மாதிரி இருக்குது அப்படின்னா அது வழி எதுவும் இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை அழகு சார்ந்து வேணும்னா ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அது அடுத்து பரவாதுமா ஸோ நேரில் பார்த்தா தான் அதை சொல்ல முடியும் நன்றிம்மா டாக்டர் உங்களை வந்து பார்க்கணுன்னா எங்கே பார்க்கறது உங்க கேம்ப் டீடைல்ஸ் சொல்லுங்கள் டாக்டர் ஸோ நம்ம ட்ரெடிஷனல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை டீ நகரில் இருக்கும் ஸோ அதை தவிர்த்து திருவள்ளூர் வேலூர் புதுச்சேரி திருநெல்வேலி திருச்செந்தூர் மதுரை திருச்சி கோவை போன்ற இடங்களில் ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது மாதம் இரண்டு முறை விசிட் அங்கே பண்ணுவேன் ஸோ அந்த வகையில் வரும் வியாழக்கிழமை இருபத்தெட்டாம் தேதி திருவள்ளூரிலும் முப்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியிலும் விசிட் இருக்கும் ஸோ அருகாமையில் இருப்பவர்கள் அங்கே வந்து பார்த்துக்கலாம் யூஸ்வலாக நம்மளுடைய முறையில் வந்து நாடிதான் பிரதானம் யூஸ்வலாக ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது இப்போ அப்ராடில் இருக்காங்க அப்படின்னா அவங்களால கண்டிப்பாக வர முடியாது ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன குறியுணம் வந்து சொல்கிறாங்க அவங்க என்ன பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க இல்லை இன்வெஸ்டிகேஷன் ஸ்கேன் என்ன கொடுக்குறாங்கன்னா அதற்கேற்றவாறு நம்ம மருத்துவம் வந்து செய்வோம் பட் நேரில் பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா யூஸ்வலாக நான் வந்து பேஷண்ட்ஸை வந்து அவங்க கம்ப்ளைண்ட்ஸை சொல்ல மாட்டோம் என்னோட இன்வெஸ்டிகேஷனே கொஞ்சம் ரிவர்ஸாக தான் இருக்கும் ஸோ என்ன எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நான் அவங்க கம்ப்ளைண்ட்ஸை சொல்லாதீங்கன்னு சொல்லுவோம் இந்தந்த மாதிரி இருக்குது உங்களுடைய நாடிகள் இந்த மாதிரி இருக்கு ஸோ அதனால உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு நான் ஒன்றும் கடவுள் கிடையாது சித்தர் கிடையாது ஸோ இந்த ஆண்டு காலம் படித்த ஒரு சாதாரண மருத்துவர் தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் நாடி பரிச்சயத்திலையும் வச்சு நம்ம கேட்போம் ஸோ அதற்கும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் சொல்கிறப்ப எப்படி பொருந்தது என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கப்படும் அந்த மாதிரி கொடுத்து அதற்கப்பறம் தான் மருந்துகள் வந்து கொடுக்கணும் ஸோ இதற்கெல்லாம் ஒரு டைம் வந்து எடுக்கும் ஸோ வந்து உட்கார்ந்த உடனே ஒரு சர்டைன் வந்து ஒரு ப்ரோட்டோக்கால் வச்சு மருந்துகள் எழுதக்கூடிய மருத்துவ முறை இது கிடையாது ஸோ அதனால கொஞ்சம் முன்னாடி அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வந்து கொரோனா காலம்னால கொஞ்சம் இடைவெளி விட்டு வரணுங்கிறனால ப்ரியோராக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பொறுமையா இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கும் நோய்க்குரிய விளக்கம் ஏன் ஏற்பட்டது அப்படின்னு கொடுக்க முடியும் எனக்கும் வந்து மருத்துவம் முறையா பார்த்ததுல ஒரு திருப்தி கிடைக்கும் நோய் நோய் நாடி முதல் நாடின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே உண்மையா கண்டிப்பாக உண்மைதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டயபெட்டிக் இருக்கும் ஓரளவுக்கு நார்மலாவே அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க மருத்துவரிடமும் வந்து பாத்தீங்கன்னா சீரா வந்து மெடிக்கல் செக்அப் போயிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு தடவையும் நாங்க அவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் ஸ்ட்ரோக் வந்திருக்கும் எனக்கு பிளட் சுகர் லெவல் லெவலெல்லாம் நார்மலா தானே இருக்கு எதுவும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை நம்ம மருத்துவர்கிட்ட போக போகும்போது கூட என்னோட இசிஜி எக்கோ எல்லாம் பார்த்தாங்களே நார்மலா தானே இருந்தது திடீர்னு ஏன் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்க நம்ம முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் ஸோ கல்லீரல் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதில் இன் ஐஜிஎஃப் இன்சுலின் லைக் க்ரோத் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சோ அது வந்து என்ன அப்படி பண்ணும் அப்படின்னா நம்மளோட உடல்ல வந்து கொலாஜன்கிற விஷயத்த வந்து ஃபார்ம் பண்ணும் இந்த கொலாஜன் நிறைய விஷயம் மூட்டு கைகால்கெல்லாம் இருக்கும் இந்த ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அவங்களுக்கு எல்டிஎல் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் எல்டிஎல் வந்து கூட கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்றாங்க அது தவறான ஒரு விஷயம் நம்ம சேவ் பண்ணக்கூடாது நம்ம செய்த தவறுகளால நம்ம ரத்த நாளங்கள் அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கலாம் இல்லை புகைப்பழக்கம் ஏதோ ஒரு விஷயத்துல ரத்த நாளங்கள் உள்ள வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் ஸோ லைட்டாக வந்து அடைஞ்சிருக்கும் அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளேக்ஸ் மாதிரி திட்டுக்கள் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் ஃபார்ம் ஆகிறப்ப அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் இது எந்த பிரச்சனையும் உண்டு பண்ணக்கூடாதுன்னு போய் சிமெண்ட் வச்சு பூசுகிற மாதிரி பண்ணும் ஸோ ஒரு செவரில் வந்து நிறைய சிமெண்ட் வச்சு பூசியிருக்காங்கன்னா அந்த சிமெண்ட் மேலே குறை கிடையாது அங்கே சேதம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளேக்ஸ் வந்து என்னென்னா திடீர்னு உடஞ்சி நம்ம ரத்தத்தில் வந்து போயிடக்கூடாது ஏன்னா போனால் ரத்தத்தோட கலந்து ரத்த கட்டி வந்து ஃபார்ம் ஆகிடும் ஹார்ட் அப்படியே போய் அடைச்சிக்கும் அந்த மாதிரி விஷயம் ஏற்படும் ஸோ அந்தது ஏற்படாதவாறு தடுக்கும் தன்மை வந்து இந்த கொலாஜனுக்கு இருக்குது ஸோ அந்த பிளேக்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் இன்னும் அதிகம் ஃபார்ம் பண்ணாமல் ஒரு சீராக வச்சிடும் அதை ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ இந்த மாதிரி கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கும் இவங்களுக்கு கண்டிப்பாக கல்லீரல் பாதிக்கப்படும் சர்க்கரை நோயாளிகளுக்கு அதில் ஒரு சதவீதம் கூட டவுட்டே நம்ம படவே வேண்டாம் ஸோ அப்போ என்னன்னா இந்த கொலாஜன் வந்து குறைய ஆரம்பிக்கும் கொலாஜன் இல்லாத பொழுது திடீர்னு என்ன ஆகும்னா இது வந்து ரப்சர் ஆகிடும் ஸோ ரப்சர் ஆகிட்டு அது ரத்தத்துல வந்து இது பண்றப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது முன்னாடி அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு டோட்டல் கொலஸ்ட்ரால் அண்ட் தென் வந்து ட்ரைகலசரைட்ஸ் இது கூட நார்மலா இருக்கும் ஆனால் எல்டிஎல் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் அதை பலர் நம்ம நோட் பண்ணுறது கிடையாது அப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு போய் அதை ரத்தத்தில் இது பண்றப்ப ஹார்ட் அட்டாக் வரலாம் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக் வரலாம் பிளட் கிளாட் ஏற்படலாம் டெத் மாதிரி விஷயம் கூட இருக்கலாம் சப்போஸ் திடீர்னு சொல்லுவாங்க அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு ஆனால் உடனே கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இதுக்கு அதுக்கும் சம்மந்தோன்னா பிரச்சனை இதுதான் இது டக்குன்னு போய் என்ன செய்கிறது அந்த கிட்னிக்கு போகக்கூடிய இந்த ரத்த நாளங்களை டக்குன்னு அரசு பண்ணிடும் ஸோ டக்குன்னு ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது கால்களில் மட்டும் ஏற்படும் ஆனால் நமக்கு தெரியாது ஸ்லோ பை ஸ்லோவாக தான் புண்கள் ஏற்பட்டு அந்த மாதிரி பிரச்சனைகளும் அதனால ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ரத்தத்தின் சர்க்கரை அளவு மட்டும் சரி பண்ணுறது முக்கியமான விஷயம் கல்லீரலையும் நம்ம சரி பண்ணும் கல்லீரலை எந்த அளவுக்கு நம்ம ஒர்க்கை என்ஹான்ஸ் பண்ணிட்டே இருக்கோம் அதோட செயல் இப்போ வந்து கல்லீரலோட ஒரு செயல்பாடு ஒரு இருபது சதவீதம் நம்ம அதிகரித்தோம் அப்படின்னா சர்க்கரை நோய் பாதிப்பிலிருந்து நமக்கு வந்து வெகுவாக குறையும் கல்லீரலோட அதாவது கணையம் இருக்குது பார்த்தீங்களா கணையத்தோட பழுவும் குறையும் ஒரு எண்பது சதவீதம் குறையும் இதை இருபது சதவீதம் நம்ம ஏற்றி விட்டோம்னா எண்பது சதவீதம் குறையும் ஸோ அது ரொம்ப முக்கியம் அப்போ கல்லீரல்ல நம்ம செயல்படுத்த என்ன பண்ணணும் அப்படின்னா கசப்பு சார்ந்த உணவுகள் வந்து எடுக்கணும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம் ஆல்கஹால் இருக்கக்கூடாது ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது தேவையில்லாத மருந்துகள் ஆன்டிபயோட்டிக்ஸ் எதுக்கு எடுத்தாலும் ஒரு மருத்துவரோட ஒரு தடவை மருத்துவர் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருப்பாங்க ஆனால் அவங்க அறிவுரை இல்லாமல் இவங்களே மெடிக்கல் ஷாப்பில் போய் ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவையில்லாத மருந்துகள் ஸ்டீராய்ட்ஸ் இந்த மாதிரி எடுக்கக்கூடாது ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது ஸோ ஃபேட்டி லிவர் இருந்தாலே நமக்கு டயபெட்டிக் வரப்போகுது அப்படிங்கிறதுக்குரிய அறிகுறி தான் ஸோ அது ரொம்ப முக்கியம் ஹார்ட்டுக்கும் இந்த டயபெட்டிக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு இது தெளிவான விளக்கம் டாக்டர் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு கண் பார்வையிலையும் பிரச்சனை வரும் சொல்றாங்களே அதை பத்தி சொல்லுங்க அங்கேயும் இதே விஷயம் தான் நடக்குது ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா ரெட்டிகுலோ டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லுவாங்க கண்கள் இருக்கு பாத்தீங்களா கண்களில் போகக்கூடிய ரத்த நாளங்கள் பாதிப்பு சில பேர் கிடையலாம் அதனால இன்ட்ராக்ல உள்ள க ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி ஐ மீன் நரம்புகள் ஸோ நரம்புகள் சீராக செயல்படவும் ரத்த நாளங்கள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அதனால என்ன பார்த்தீங்கன்னா கண்கள் வந்து கண்கள் அந்த விழித்திரை இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகும் அது மாதிரி கண்கள் அந்த கேட்ராக்ட் கூட சர்க்கரை நோயால் ஃபார்ம் ஆகும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கேட்ராக்ட் அப்படிங்கிறது ஒரு வகையான புரோட்டீன் தான் புரதம் தான் இந்த புரதத்துக்கு வந்து ரொம்ப கொலாஜன் ஏன்னா நம்ம உடம்புல எண்பது சதவீதம் புரதத்தோட கா இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலாஜன் ஸோ அங்கே ப்ரோட்டீன் வந்து இதாகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த திரைகள் வந்து டேமேஜ் ஆகி யூஸ்வலாக முட்டை வந்து நம்ம வேக வச்சோம்னா உள்ள ஒரு வெள்ளை தோல் உள்ள ஒரு வெள்ளை மாதிரி அந்த ஓட்டுக்கு கீழே இருக்கும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு படி இது வந்து பார்த்தீங்கன்னா கண்களுக்கு பின்னாடி இருந்து வளர வளர ஆரம்பிக்கும்ல அது சேதம் தான் ஒரு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் தான் அது வளர்ந்து வளர்ந்து நமக்கு அவ்வளோவா தெரியாது அந்த நடுவில் வந்து மறைக்கும் பொழுது தான் கண்கள் பார்வை வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ எல்லாமே இந்த இதோட ரிலேட்டிவ் தான் ஆனால் நம்ம இந்த சுகர்னாலும் நம்ம முக்கியமான விஷயம் கல்லீரல் கல்லீரலை ஒன்று நம்ம சரியாக வச்சுட்டோன்னா நமக்கு எந்த நோயும் வராது ஆனால் கல்லீரல் நம்ம கண்டுக்கிறதே கிடையாது தைராய்டு நல்லா இருக்கணுமா கல்லீரல் நல்லா இருக்கும் கல்லீரலும் வயிறும்தான் நம்ம உடம்புக்கு பிரதான உறுப்பு நிச்சயமா டாக்டர் இப்போ வந்து சுகர் பேஷண்ட்ஸ்கெல்லாம் வந்து காலை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும் காலில் எந்த விதமான அடியை வரக்கூடாதுன்னு சொல்றாங்களே அதை பத்தி சொல்லுங்க டாக்டர் கண்டிப்பாக ஏன்னா இப்போ வந்து நம்ம உடலுக்கு ஹார்ட்ல இருந்து எல்லா இடத்துக்கும் பிளட் போகுது அப்படின்னா பிரைனுக்கு போகுதுன்னா அது புவியிருப்பு சக்தி சக்தியில் கீழே இறங்கிடும் ஆனால் ஹார்ட்டுக்கு மட்டும் என்ன காலுக்கு மட்டும் என்ன அப்படின்னா ஹார்ட்ல இருந்து காலுக்கு போகுது புவியீர்ப்பு சக்திய மீறி நமக்கு மேலே வந்து வரணும் ரத்தம் வந்து மேலே வரணும் அப்ப அங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து அதுக்காக நம்ம வேற ஒண்ணும் பண்ண முடியாது இங்க ஹார்ட் வந்து நல்லா பம்ப் பண்ணணும் அந்த பம்பிங் ஸ்டேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா அந்த ப்ரெஷர் கீழ கொடுத்து மேலே வரும் எங்கள் ஹார்ட்டோட எனர்ஜி லெவல் குறையிறப்ப என்ன ஆகும்னா கீழேருந்து மேலே பிளட் ஏறுறது வந்து சரியில்லாமல் இருக்கும் ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட பாதத்தில் வந்து ரொம்ப நேரம் தேங்கி இருக்கிறது ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய செல்களுக்கு வந்து உணவு கிடைக்காமல் இருக்கிறப்ப செல்கள் அழிய ஆரம்பிக்கும் ஸோ அழிந்து போகும்பொழுது என்னன்னா கால்களில் ஃபஸ்ட்டு மத மதப்பு இருக்கும் எரிச்சல் இருக்கும் ஊசி குத்தல் இருக்கும் குறிப்பாக கட்டை அந்த கால் பெருவிரல் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து அந்த அடி இது வந்து ரொம்ப நம்ம அதை ஊனக்கூடியது உடல் பாரம் ஸோ அந்த இடத்துல வந்து திக்கனிங் ஆகும் லைட்டா அதுக்கப்புறம் ஒரு கொப்பளம் மாதிரி ஏற்படும் ஓட்டை விழுகும் அதுதான் மெயின் விஷயம் அதை தாண்டு வந்து புண்கள் வந்து ஏற்படும் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோட எனர்ஜி லெவல் நல்லா வச்சுக்கணும் வேறு விஷயம் யாராக இருந்தாலும் சர்க்கரை நோய்கள் இருப்பவங்க தினமும் இரவு கால்களில் வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் மஞ்சள் தூள் லைட்டாக சூடு பண்ணி அதான் என்ன செய்யணும்னா பாதங்கள்ல தேய்த்து கொண்டு படுக்கணும் அப்படி படுத்தோன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா கொஞ்சம் நம்ம மசாஜ் பண்றப்ப அந்த அந்த ரத்த நாளங்கள் கொஞ்சம் டைலேட்டேஷன் ஆகி கொஞ்சம் ஈஸியா ரத்தம் போறதுக்கு அந்த கான்ட்ராக்ஷன்லாம் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு கால் கண்டை சதை வந்து பிடிப்பு ஏற்படக்கூடாது அது ரொம்ப பிடிப் இருகளாவும் இருக்கக்கூடாது நல்லா தளர்ந்து இருக்கணும் நம்ம ஹார்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம வேற எங்கேயுமே நம்ம வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கால்களோட கண்ட அந்த கெண்டச்சதை தான் நம்ம பம்ப் பண்ணி விட்டோனாலே நல்ல ரத்த ஓட்டம் வந்து சீராகும் யாருக்கு அது அப்படியே இருகளா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பயே நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு இவ்வளவு காம்ப்ளிகேஷன் மற்ற முறையில கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கும் நீங்க வித்தியாசம் டாக்டர் மற்ற முறைகளுக்கும் நமது பாரம்பரிய முறை குறிப்பாக நமது ட்ரெடிஷனல் கேர் மருத்துவ முறையில என்ன வாழ்வியல் முறைகள் இதெல்லாம் ஒரு விஷயம் விஷயம் இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி மற்ற மருத்துவ முறைகள் இந்த ரத்தத்தில் சர்க்கரை அளவு மட்டும்தான் அது பண்ணுது ஆனால் நம்ம ரூட் காஸ் இங்கே நம்ம ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் இது எல்லோ எல்லா மருத்துவ முறைக்கும் பொருந்துற ஒரு விஷயம் தான் ஆனால் அதற்கு அப்ரோச் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி கிடையாது கல்லீரல்னாலே எல்லாருக்கும் அடித்து தெரியும் நம்மளுடைய பாரம்ப பாரம்பரிய மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தில் தான் கீழா நிலி இருக்குது இன்றைக்கும் எங்கேயும் கிடையாது ஒரு நவீன மருத்துவர்களானால் கூட லிஃப் ஃபிஃப்டி டூ தான் வந்து அவங்க பரிந்துரைக்கிறாங்களே தவிர வேறு அது அவங்களுக்கு கிடையாது ஸோ அப்போ அந்த ரூட் காஸை நம்ம சரி பண்ணுறோம் டைஜஷனை நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அந்த என்னென்னா அந்த டயபெட்டிக்கை ரிவர்ஸ் பண்ணிடலாம் டைப் டூ டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ரிவர்ஸ் பண்ண முடியாத விஷயமே கிடையாது அது ஈஸியாக வந்து ரிவர்ஸ் பண்ணலாம் ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணுறப்பதுனால தான் கண்டிப்பாக பலரும் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ்க்காக வந்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு நம் நம்மிடமும் மருந்துகள் கொடுக்காம அந்த உணவியல் முறைகள் இதே நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப என்னென்னா அந்த டயாபெட்டீஸ் வந்து ரிவர்ஸ் ஆயிடுது நிச்சியமாக டாக்டர் சர்க்கை நோய் ஏன் வருது எதனால் வருது அதற்கான ட்ரீட்மெண்ட் என்ன வராமல் எப்படி தடுக்கிறது மாதிரி நிறைய விளக்கங்களை பகிரிட்டிங்க டாக்டர் தேங்க் யூ ஸோ மச் நன்றி நோய் நாடி நோய் முதல் நாடி நம்ம எல்லாருமே ஈட் ஹெல்த்தி பி ஹெல்த்தி அண்ட் ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப் இதை ஃபாலோ பண்ணாலே போதுங்க நிச்சயமா ஆரோக்கியமாக வாழ முடியும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்